இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் கோகுல் இயக்கத்தில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் தயாரிப்பில் சிங்கப்பூர் சலூன் இஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம். கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பிக்பாஸ் ஃபேமான பூர்ணிமா ரவி அவர்கள் ரீசெண்டா த கேம் வாஸ் ஓவர் லாங் பேக் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ல ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது மேடம் அண்ட் சார், என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க, என்ன இவ்வளவு கொண்டாடுறீங்க அப்படின்னு தெரியுது, ஆனா அதுக்காக என்னோட போஸ்ட் யூஸ் பண்ணி, என்னோட பிக்சர்ஸ், என்னோட வீடியோஸ் யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு அபியூசிவான கமெண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், அடுத்தவங்க மேல ஃபன்னியான கமெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை ஹர்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. என்ன பிடிச்சவங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உண்மையா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ என்ன பெருமைப்படுத்தி அவங்களை டவுன் பண்ற மாதிரியான போட்டோஸோ வீடியோஸோ நிறைய விஷயங்கள் நீங்க எடிட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி யாரையுமே பண்ண வேணாம், யாரையுமே புல் டவுன் பண்ணணும் அப்படின்ற ஆட்டிடியூட் எனக்கே பர்சனலா கிடையாது. சோ உங்க லவ் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு டைரக்டா உண்மையான லவ்வா கொடுங்க. இந்த மாக்கிங் ட்வீட்ஸ் போடுறதுக்கோ அவங்க மேல ஃபன்னியான அபியூசிவான கமெண்ட்ஸ் த்ரோ பண்றதுக்கோ என் ஃபேஸை யூஸ் பண்ணாதீங்க. உண்மையா என்னோட ஃபேனா இருந்தீங்க, என்னோட ஃபாலோவரா இருந்தீங்கன்னா இதை இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க, லெட்ஸ் நாட் டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளீஸ் இதை பண்ணுங்க, உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற kindly do the needful அப்படிங்கற மாதிரி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரிக்வெஸ்ட் ஆ வச்சிருக்காங்க பூர்ணிமா அவர்கள். பிக் பாஸ்ல பூர்ணிமா அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனாங்க அப்படிதா சொல்லணும். பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பூர்ணிமா அவர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத அவங்களோட ஃபேன் பேஜஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோ மூலமாக. அந்த எடிட்ஸ் எல்லாம் தாண்டி மாயா அண்ட் பூர்ணிமா அவர்கள் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காம்போவாவே நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு பூர்ணிமா மேல லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுற ஃபேன்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வெச்சது, எனக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் லவ் காட்டலாம், பட் என் மேல இருக்க லவ்னால நோர்த்தவங்கள நீங்க டவுன் பண்ணக்கூடாது, என் ஃபேன்ஸோட ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், சோ நீங்க அது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. சோ நீங்க பூர்ணிமா அவர்களோட ஃபேனா இருந்து இந்த போஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த தடவை பிக் பாஸ்ல மாயா அவர்கள் ஆகட்டும் எல்லாரும் சொன்ன இந்த கண்டென்ட்காக பண்ண கண்டென்ட் முதல்ல கண்டென்ட் நான் இதெல்லாம் பண்ணாதான் டிவில தெரியவேன்றதே பைத்தி கேட்கணும். அதுவும் இந்த டீம் ஏ டீம் பின் பிரிஞ்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா, நம்ம கொண்டாட்டம்ல தெரிஞ்சதா அந்த மாதிரி தெரியுது. ஆ, இருந்தது இருந்தது அந்த மாதிரிலாம். சும்மா பகன்னு சொல்லுவாங்கல்ல, வெஞ்சன்ஸ், அது அது ஃபீல் இருந்தது ரெண்டு சைட்லயும். அப்புறம் பேக் எண்ட்ல இருந்து மைக்ல பேசினாங்க. சித்ரா அவர்கள் தினேஷ் அவர்கிட்ட சாரி கேட்டாங்க அப்படின்றது தான் எல்லாரும் சொல்றாங்க. எப்படி சாரி கேட்ட, ஒரு மனுச்சாரா இல்லையா, என்ன நடந்தது? மாயா வந்து தலைவி சூப்பர் அப்படின்னு க்ரௌடே கத்துச்சு. இந்த உள்ள இருந்த க்ரௌடே பயங்கரமா கத்தனால பூர்ணிமா ஒரே சிரிப்பு ஸ்டேஜ்ல. ஏய், நீ எதுக்கு வந்த? தலைவி நான் வருவேன், நான் உட்காருவேன், நான் பாப்பேன் அப்படின்னு நினைச்சு அப்படின்ட்டு போய் அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா ஜோவிகா, என்னடா அம்மா அப்படின்னா அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னே பூர்ணிமா பின்னாடி மலைஞ்சிருந்தாங்க. இப்படி வந்து ஏய் நீ எப்போ வந்த அப்படின்னு அந்த ஒரு குழந்தைத்தனம் இருக்குல்ல. கேமரா இருக்கும்போது அன்சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு அது அது எதனால நானே கேட்டேன், அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு. அவர் இல்லாததுனால இது அர்ச்சனான்னு ஷிஃப்ட் ஆச்சு தவிர்த்து கண்டிப்பா பிரதீப்க்கு தான் போயிருக்கும் அந்த ரைட்டு. எனக்கு ஸ்மோக் வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு ஸ்மோக்கிங் வேணும் பிக் பாஸ் அனுப்பி, அவங்களோட ஹேபிட். இன்னொருத்தர் சொல்றாரு அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே ஒரு பழக்க வழக்கமே கிடையாது, எடுத்தோன்னா அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, உடம்பு நல்லது இல்லைன்னு இவங்க ஒரு செகண்ட் கூட கிடையாது. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார், என் புருஷனான்னு கேட்டாங்க அவங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை இப்படி பிடிச்சிட்டு இப்படி இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்டே இருக்கு, அவ்வளோ ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் தேவை, அவங்களுக்கு அதுதான் தேவை. ஸோ இந்த கவின் லாஸ்ட்லியான்றது அது எத்தனை காலம் எடுத்தாலும் அது பேசப்படும். அந்த மாதிரி ஒரு லவ் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரவீனாவும் பண்ணான். மற்றபடி அந்த அது ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டில் லவ் பண்ணக்கூடாது, பையன் பொண்ணு பேசிக்கூடாது, அதை நான் ஹாஸ்டலாக அது சுற்றி கேமரா இருக்குது, நம்ம பெட்ரூம் கிடையாது, நம்மளை சுற்றி கேமரா பார்த்துட்டே இருக்கு. அதுவும் மெயினாக லவ்வர்ஸ் பேசுகிறாங்கன்னா